நாம தொப்பையை குறைப்பதற்கான சில எளிய வழிகளை பத்தி வீடியோலாம் பாக்கலாம். சில பேர் தொப்பையால ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. என்னதான் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு தொப்பை விரைவா குறையறது இல்ல. இதுக்கு நீங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு ட்ரிங்க் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொப்பை விரைவா குறைய ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, தண்ணீர் ஒரு டம்ளர், ஜீரகம் அரை ஸ்பூன், எலுமிச்சை ஒன்னு. இதை எப்படி செய்யறதுனா, முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதும் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் எலுமிச்சையை சிறு சிறு துண்டுகளா நறுக்கி அந்த தண்ணீர்ல போடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்க தினமும் காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொப்பை விரைவா குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் குடிக்க ஆரம்பிச்சதுமே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இது கூடவே சேர்த்து உடற்பயிற்சியும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஜீரகத்துல வைட்டமின் அப்புறம் காப்பர், மெக்னீசியம் இருக்கு. இது உடல்ல உள்ள கொழுப்புகளை கரைக்குது. எலுமிச்சையில வைட்டமின் சி சத்து இருக்கு. இது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடலுக்கு தேவையான மெட்டபாலிசத்தை கொடுக்குது. இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொப்பை விரைவா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததா, இதுக்கு தேவையான பொருட்கள், தண்ணீர் ஒரு டம்ளர், இஞ்சி சிறிய துண்டு, கிராம்பு 4, பட்டை சிறிய துண்டு, தேன் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைக்குது. பட்டையும் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடலுக்கு தேவையான மெட்டபாலிசத்தை கொடுக்குது. இதை எப்படி செய்யணும்னா, ஒரு பாத்திரத்துல தண்ணீரை விட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதும் அதுல இஞ்சி, கிராம்பு, பட்டையை நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கோங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சதும் கலர் மாறிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தண்ணீரை வடிகட்டி ஒரு டம்ளர்ல எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆறினதும் அதுல சுவைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இதை நீங்க தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். இதை நீங்க குடிக்க ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த ட்ரிங்கோட சேர்த்து நீங்க உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொப்பை விரைவா குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.